டீமுக்குள்ளே டீம் நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இட்ஸ் டீம் ஒர்க், மாற்றி மாற்றி இதில் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் எனக்கு பிடிச்சது என்னென்னா, எல்லாருமே ஒரு அந்த மூணு வருஷம் எட்டு மாதத்தில் எவ்வளோ தான் என்ன சொல்கிறது, டயர்டாகாமல் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் கான்சென்ட் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகிட்டு ஆண்டே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, சார் படம் ரிலீஸ் ஆகிட்டா போதும் சார், விளம்பரம்லாம் பண்ண வேண்டாம், முதல் ஷோ பார்த்தாங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிடும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. வசந்த் ரவி பாவம், முதல் படம், எதுவுமே சொல்ல முடியாது, அதனால் அவர் வந்து காத்திருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஜேஎஸ்கேக்கு என்னென்னா, பயங்கர நல்லா தெரியும் டைரக்டர் வந்து, ஐயோ லேட்டாக நான் அதனால் அவர்கிட்ட கேட்கவே மாட்டேன். ஒரு ஒருத்தர் சிக்கல் இருக்கப்போ அவர் போய் திரும்ப புஷ் பண்ணுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. பட் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு, இந்த படம் வில் சேஞ்ச் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷனுடைய இடத்த தமிழ் சினிமாவில் மாற்றும்னு அவர் நம்பினார் உறுதியாக. கிட்டத்தட்ட இந்த படம் வெற்றி தோல்விங்கிறது என்ன பாதிக்கிறதோட ஜேஎஸ்கே தான் ரொம்ப பாதிச்சுருந்துருக்கும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நான் சொல்லிடலாம், நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சினிமா ட்ரை பண்ண ஒன்றும் உள்ள பிரச்சனை இல்லைன்னு போயிடலாம். பட் அவர் மெயின் ஸ்ட்ரீம் சினிமான்னு நம்பினார். அண்ட் அவர் எடுத்த அந்த கேம்பிளுக்கு, அவருடைய அந்த துணிச்சலுக்கு, ஒரு புது ஹீரோ வச்சு இந்த பட்ஜெட்டில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு வந்து அந்த துணிச்சலுக்கு வந்து நான் வந்து பாராட்டி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்தியா ஜான்சன்ங்கிற ஆண்ட்ரியா, நான் அவங்கள்ட்ட கதையை வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் முத முதல்ல சொன்னேன், அமர்த்தீஸ்ட்ங்கிற காஃபி ஷாப்பில். அப்போ கதையெல்லாம் இல்லை. இப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னல, இந்த மாதிரி ஊர் இப்படி மாறிடுச்சு, அந்த ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது, இப்படி இருக்குது, ஐஸ் வைட் ஷர்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் படம் அவங்க பெருசாக பார்க்காதனால நம்ம கொஞ்சம் ஐஸ் வைட் ஷர்ட் இப்படிலாம் சொன்னோன்னா ஓகே கதை நல்லாயிருக்குன்னு அவங்கள ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அதை கேட்டு ஓகேனாங்க. பட் ஃப்ரம் த டே கிட்டத்தட்ட அந்த எட்டு மாதம் நாங்கள் ஷூட் பண்ணோம், எட்டு ஒம்பது மாதம் ஷூட் பண்ணோம். ஒம்பது மாதமும் தொடர்ந்து நடக்காது, பத்து நாள் நடக்கும், திரும்ப ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு பத்து நாள் நடக்கும். ஈஸ்வர் நடுவில் போய் இன்னொரு படம் முடிச்சுட்டு வந்தார், ஆண்ட்ரியா நடுவில் போய் ரெண்டு படம் பண்ணாங்க, நான் நடுவில் போய் பேருமோன்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதுக்கு நடுவில் தான் இழுத்து 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 இந்த படம் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டு திரும்பி வரப்போ எல்லாத்துக்கும் அந்த இந்த ஸ்கிரிப்டை மறக்காமல் இருந்ததும், அப்புறம் ஆண்ட்ரியாவை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, அவங்க இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் பயங்கரமாக கோச் பண்ண வேண்டியிருக்கும். ஆண்ட்ரியாக்கு திரும்ப திரும்ப ஒன்று மட்டும் சொன்னால் போதும், லைட்டாக ரெண்டு வார்த்தை, போன சீன் என்ன, இதுலேருந்து என்ன ஆக போகுது, உங்கள் கேரக்டர் என்ன அப்படின்னு டைலாக் வந்து நானும் பேப்பரில் எழுதி பழக்கம் இல்லை, அவங்க டைலாக் வந்து நான் சும்மா சொல்லுவேன். அது ரொம்ப லைட்டாக சொன்னால் அதே டைலாக், அது எவ்வளோ வேகமாக அந்த மெமரி எடுக்கிறாங்கன்னு தெரியாது, அது ஒன்று. அப்புறம் புது நடிகரை சப்போர்ட் பண்ணுறங்கிற விதத்தில், அந்த பக்கத்தில் வசந்த் நடிச்சிட்டு இருக்க ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறது, அந்த சிங்கிள் ஷாட் பண்ணுறப்பெல்லாம் அவங்க வசந்தையும் சப்போர்ட் பண்ணி கூட் போனால் தான் அது நடக்கும். ஸோ எப்போதுமே வந்து இந்த புது நடிகர் நடிக்கிறப்ப இந்த பக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நடிகர்கள் அவங்க ரேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்கரேஜ் பண்ணலைன்னா அந்த சீன் காலி ஆகிடும். ஸோ அந்த விதத்தில் ஆண்ட்ரியா அந்த குட்டி பையனோட நடிச்சப்பவும் சரி, வசந்த் ரவியோட நடிச்சப்பவும் சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் அவங்க நடிகர் இல்லாத எல்லாத்தோடையும் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஏன்னா ஸ்பாட்டில் யார் இருக்காங்களோ அன்றைக்கி அவங்க நடிப்பாங்க. மம்முடி சார் தான் கேட்டார், ஐயோ உங்களுக்கு சுத்தமாக ஏன் இப்படி பண்ணுற, ஒரு மரியாதை வேணாம், யாரோ ரோட்டில் போகிறாங்க கூட நடிக்க சொல்கிற அப்படிங்கிற. பட் நம்மளுக்கு அது போதும்னு தெரியும், கூப்பிட்டு நடிக்க வைப்போம். பட் அதில் ஒரு சின்ன த்ரில் இருக்கும் நம்மளுக்கு புதுசாக ஒரு முகம் வர்றப்ப. ஸோ அது ஒரு எப்போதுமே ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்டு இல்லை நல்லா நடிக்கிற ஒருத்தருக்கு வந்து புதுசாக ஒரு ஆர்டர் நடிக்கிற பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க எப்போதுமே நல்லா நடிச்சிருவாங்க, புதுசாக நடிக்கிறவங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாங்க, ஒரே தடவை தான் நடிக்கணும், முதல் தடவை பார்க்க புதுசாக இருக்கும். அப்போ இவங்க நடிக்கிறது பார்க்கறது பழசாக இருக்கும். ஸோ எப்போதுமே இந்த ஃப்ரெஷ் ஆக்டரோட ஆன்செட் நடிக்கிறதுங்கிறது பயங்கர சேலஞ்ச். ஸோ அதை பற்றி எந்த புகாரெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, அண்ட் ஷீ சப்போர்ட்டட் லைக் எனி திங். அண்ட் அவங்களுக்கு இதுலேருந்து மாறுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மிஸ்கினுடைய துப்பறிவாளன், நண்பன் வெற்றிமாறனுடைய வடசென்னை நான் பார்த்தேன் அந்த படத்தில். திங்க் தரமணிலாம் எனக்கு அன்னையும் சொல்லும் பிடிக்கும், தரமணி நுத்துப்பரிவாளன் பார்க்கல, வடசென்னை. வடசென்னைக்கு அப்புறம் ஐ திங்க் ஆண்ட்ரியா வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் கேரக்டர்ஸ் வில் பி தேர் டு ரிமெம்பர். அதுக்கு மேலே சொன்ன வெற்றி அடிப்பான்னு நினைக்கிறேன். அது என்ன கேரக்டர் பேர்லாம் சொன்னான். வசந்த் ரவி, எல்லோரும் கேட்டாங்க ஏன் வசந்த் ரவி, எதுக்கு இந்த பையன் நடிக்கணும், ஊரில் பையனாக இல்லை. அண்ட் ஒரு வசந்த பவன், நம்ம வீடு வசந்த பவனுடைய பையன், அதனால் நடிக்க வைக்கிறீங்களா. அண்ட் அப்புறம் அங்கே அப்பப்போ சில டிட்பிட்ஸ் வரும், காசு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவில் ஒரு வழக்கம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். அவர் நடிக்க வச்சது மிக முக்கியமான காரணம், அவர் வந்து அடிக்கடி நடிக்க வாய்ப்பு கேட்டிருந்தார், அது ஒரு பக்கம். அப்படி நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க. தங்க மீன்கள்ங்கிற படம் கௌதம் வாசுதேவன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். பட் அப்போ அவருக்கு ஒரு பேட் ஸ்டேட் இருந்துச்சு அந்த படத்தை, இது மூணு வருஷம் எட்டு மாதம், அது மூணு வருஷம் ஒம்பது மாதம்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கப்போ வசந்த் எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண வச்சிருந்து என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அருண் விஸ்வா. இந்த படத்தில் அருண் கே விஸ்வா யாருன்னு தெரியுமா, டைலாக் வருமே அந்த அருண் கே விஸ்வா. ஏன்னா அவர் வந்து வசந்தோட அப்பாட்ட கூப்பிட்டு போனார், வசந்த் அப்பா கௌதம் சார்கிட்ட பேசி அவருக்கு அந்த ஜேஎஸ்கே யாருன்னு தெரியாது, ஜேஎஸ்கேட்ட பேசி அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண வச்சு அந்த கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அன்றைக்கி வசந்த பவன் ரவி வந்து ஜேஎஸ்கேவையும் கௌதம் வசந்தையும் சந்திக்க வைக்கலைன்னா ஒருவேளை தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகாமே போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த சந்திப்புங்கிறது வந்து எப்படி நான் பார்த்தேன்னா, இப்போ தங்கமீன்கள் வரலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் எனக்கு தெரியாது.
ஸோ அப்போ அந்த பையனை பார்க்குற பாவமாக இருந்துச்சு, நான் இவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், ஏன்னா இது ஒரு செஞ்சு விட்டு கடந்த மாதிரி தான் பண்ணுங்கிறதுக்காக தான் வசந்த ரவி நடிக்க வந்தார். அப்போ அவர் நடிக்க தெரியாதான்னு கேட்காதீங்க, ஆக்சுவலாக அவர் வந்து அனுபம் கேர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நடிப்பின்ட்டு ஐ திங்க் ஃபாரினில் ஏதோ படித்தேன்னு சொன்னார். இல்லை ஃபாரினில் நடிப்பு படித்தாரா இல்லை டாக்டருக்கு படித்தாரான்னு தெரில. அண்ட் அவர் டாக்டர், ஊசி போட தெரியாத ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த ஒரு டாக்டர் அவர். அண்ட் ஃப்ரம் த டே அவர் ஒரு முதல் படத்துக்குரிய எல்லா சிக்கல்களும் அவருக்கு இருந்துச்சு. நம்மளுக்கு விட்டு விட்டு நடந்தாலும் ஒரு வசதி இருந்துச்சு, பத்து நாள் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு பார்த்துட்டு இந்தந்த ஏரியாவில் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணோன்னா அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினர் அவர் வச்சு அது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸும் அவர் வந்து நடிப்பை கற்றுக்கிட்டே தான் இருந்தான்னு சொல்லலாம். அண்ட் இது வரக்கூடிய படங்கள் இன்னும் நல்லா நடிப்பார் அப்படி நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஹார்ட் அதாவது 100% உழைப்பையும் மனதையும் கொடுத்துருக்காரு, அதுக்கு வசந்தக்கு நன்றி. தேனி ஈஸ்வர் அண்ட் என்னுடைய 1999-2000 எனக்கு தெரியும், ஒரு ஃபோட்டோகிராஃபராக எந்த பேர்லேருந்து சௌபான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனந்தவிடன் சீவிலப்பேரி பாண்டியிலிருந்து சௌபான அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அண்ட் அப்புறம் வந்து நண்பர் கட்டழகு தமிழுடைய ஸ்டில் ஸ்டேஷன் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு, தங்க மீன்களுடைய ஸ்டில் ஸ்டேஷன் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. தங்க மீன்கள் அவர் கேட்குறப்ப அப்போ தான் கரெக்டாக அழகர் சாமியின் குதிரை நண்பர் சுசீந்திரன் ஆரம்பித்தார். ஸோ அந்த படத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவர் வந்து சினிமாடோகிராஃபர் அசோசியேஷனில் வந்து மெம்பராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒளிப்பதிவு பண்ண முடியாதுன்னு சொன்னப்ப இயக்குனர் பாலு மகேந்திரா சாட்டு தான் அது லெட்டர் எழுதி கொடுத்தார். எனக்கு இன்னும் அந்த லெட்டர் ஞாபகம் இருக்குது. சத்யஜித் ரேவனுடைய ஒளிப்பதிவாளர், ஒரு புகைப்படக் கலைஞர், அவர் அதே அளவுக்கு நான் தமிழ்நாட்டில் மதிக்கக்கூடிய ஒரு புகைப்படக் கலைஞர் வந்து தேனி ஈஸ்வர், இவர் ஒளிப்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்த அந்த கடிதத்திலேருந்து தான் ஈஸ்வரனுடைய அழகர்சாமியின் குதிரை தொடங்குச்சு. அண்ட் எனக்கு அவருடைய ஃப்ரேமிங் ரொம்ப பிடிக்கும். நண்பர் ஒரு கேமராமேனுக்குரிய சில எந்த லைஃப் ஸ்டைலும் இல்லாத ஒருத்தர், ஈகோ கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டிமாண்டிங் கிடையாது, ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்குவார். அண்ட் அது நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும் நினைக்கிறேன். தரமணி ரொம்ப ஒரு இதுனால் நான் ஈஸ்வர் வந்து இன்னும் நீங்கள் பேரன்பு பார்க்குறப்ப ஈஸ்வரனுடைய மொத்த அகலமும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி ஈஸ்வர். ஆனந்தி வந்துட்டாங்களான்னு தெரில, வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டப்பிங்காக இன்னொரு படத்துக்கு வந்திருக்காங்க, ஆனந்தினா அஞ்சலி கட்டுரை தமிழில் அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணாங்க. அது ஒரு ரொம்ப திரையளவில் ரொம்ப சொற்பமான அளவு தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் நாங்கள் தொடங்குறப்ப ஆண்ட்ரியா ஜெர்மியாவோட அஞ்சலி தான் தமிழ் மக்களுக்கு நிறைய தெரியும், அதான் உண்மை. அண்ட் ப்ரொடியூசர் சைட்லலாம் ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு, அஞ்சலி அந்த படத்தில் ஒரு ஃப்ரேமில் வந்தால் கூட அந்த படம் ஓடினோம் அப்படின்னு சொல்லி ஒரு ராசியான நடிகைங்கிற ஒரு பேரும் இருந்துச்சு. அப்போ வந்து நான் அவங்கள்ட்ட போய் எப்படி கேட்குறதுன்னு தெரியப்ப ஆண்ட்ரியா தான் சொன்னாங்க, சும்மா கேளுங்க சார் கேட்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நான் அவங்கள போய் பார்த்து நான் சொன்னது வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் ஆனந்தி முதல் முதல்ல மெயின் ஸ்ட்ரீமாக கொஞ்சம் பண்ணுறேன், அதில் ஒரு கேமியோ இருக்குது, எனக்கு பெருசாக சம்பளமும் தர முடியாது, ஆனால் நீங்கள் நடிக்க வேண்டாம், நீங்கள் நடிக்கலன்னு சொல்லிட்டா ஓகே, பட் எல்லோரும் இந்த தயாரிப்பாளர் கூட எல்லாமே கேட்கலான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க சார் நான் உங்களுக்காக பண்ணுறேன் சார் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அது ஆனந்தியினுடைய பெருந்தன்மைக்கும் அவங்களுடைய என்ன சொல்கிறது மரியாதைக்கும் சான்று. அவங்களுக்கு தரமணி நான் இல்லை, தரமணி டீம் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருமே இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் வேறு ஆள் அவங்க ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். அண்ட் அவங்க இப்போ வந்துட்டுருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷத்தில் இதுக்கு மேலே நான் ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னு தெரியல, இப்போ அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னார் கொஞ்சம் நேரம் பேசிட்டே இருங்க, எல்லோரும் சீக்கிரம் பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அண்ட் மிக்க நன்றி நினச்சிருக்காங்க. தெரிஞ்சு இங்கே 2 மாதத்தில் திரைக்கு வரும்னு நம்புகிறேன். இல்லை இல்லை பேரன்புக்கு வந்து காலதாமதம் இல்லை, அது கரெக்டான டைட்டில். அதுக்கு வந்து தெரிஞ்ச மியூசிக் மட்டும் மிச்சம் இருக்குது. தரமணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பேரன்பு ரிலீஸ் பண்ணலான்னு நான் தான் தேனப்பின் சார்ட்ட வந்து கேட்டிருந்தேன். இன்னும் அது பண்ண முடியும், இப்போ தான் கம்போசிங் நடந்திருக்கு, ஏதாவது ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். இல்லை சார் அவங்க இப்போ பேங்க்கில் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்களா, அது பேங்க்கை பற்றியான படம் ஆகிடாது. இந்த படத்தை ஏன் தரமணியில் செட் பண்ணோன்னா ஒரு குளோபலைஸ் உடைய எல்லா அடையாளமும் அங்கே இருக்குது அப்படிங்கிறனால, ஐடிக்காரங்க பிபிஓக்காரங்க. அப்புறம் அந்த படத்தில் வெறும் அவங்க மட்டும் வரல, இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க இந்த படத்தில் ஒரு 6 கப்பல் இருக்காங்க. படத்தினுடைய கதாநாயகன் கதாநாயகி, அதுக்கப்புறம் 5 சௌமியா கல்யாணம் இருக்கக்கூடிய இன்னொருத்தர், அது 2 பேர், அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க ஒய்ஃப் 3 பேர், பர்னபாஸ் அவங்க ஒய்ஃப் வீனஸ் படத்தில் வராத அந்த கேரக்டர், அப்புறம் கூட வேலை பார்க்குற அந்த மீரா அப்படிங்கிறவங்களும் அவருடைய கணவன், இப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 6 கப்பிள்ஸில் இருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸில் இருப்பாங்க, ஒரு கான்ஸ்டபிள், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், ஒரு நார்த் இந்தியன் லேடி, அது இன்னொரு கப்பல், மொத்தம் பார்த்தா 6 கப்பல் இருக்காங்க. ஸோ இந்த கதையில் நான் வந்து என் வசதிக்கு இவங்க நிறுத்தி வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் சொன்னேன். இந்த கதை ஐடியில் வேலை பார்ப்பவர்களுடைய கதையாக மட்டும் இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுறதாக இந்த படம் எல்லா சென்டர்லேயும் போயிருந்துருக்காது. ஆக்சுவலாக இந்த கதை ஒரு ஏஜ் ஓல்டு ஸ்டோரி, மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்னுடைய சிக்கல்களை பேசுது, என்றைக்குமான சிக்கல்களை பேசுது.
இல்லை இது வந்து இப்போ நான் ஆன் ஆஃப் த ரெக்கார்ட் பேசுகிறேன்னா இல்லை ஆன் த ரெக்கார்ட் பேசுகிறேன்? ஓகே. இல்லை அந்த படம் வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான கணவனை பற்றி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் சல்சாங்கிற நடனம் அப்படிப்பட்டது தான். அதில் வந்து கணவன் மனைவிங்கிறது இல்லை, பேர் மாற்றி ஆடுவாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது, அந்த மனைவி வந்து ரெண்டு இடத்துல தன் கணவனை பற்றி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாள். எனது ஹஸ்பண்ட் மொபைலை தொட்டினானா, என் ஹஸ்பண்ட் மட்டும் தொட்டால் வெட்டிடுவேன், இத்தனைக்கு இருக்க இம்பார்ட்டன்ட் மலையாளத்தில் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒன்று சொல்லுவாங்க, டாகில் என்னடி நல்ல டாக், கரெக்டாக பிஸ்கட் போடணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு கைதட்டு வாங்கக்கூடிய வசனம் மாதிரி தெரிஞ்சாலும் கூட, அந்த கணவன் பற்றி அந்த மனைவி என்ன நினைக்கிறாங்க, அந்த கணவன் மனைவி உறவை பற்றி அந்த பெண் என்ன நினைக்கிறாங்கிற இடத்துலருந்தான் அந்த வசனம் வருது. அவங்களுக்கு இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும் நான் யோசிக்கிறேன் அந்த கேரக்டர் ரெண்டு பேர்த்துக்கும். அந்த 10 வருஷத்தில் அப்போ அந்த கணவனை அவங்க தான் வந்து உண்மையை சொன்னால், அதாவது எப்படி பிஸ்கட் போகணுமோ அப்படி பிஸ்கட் போகணுங்கிற இடத்துல என்னென்னா, மேரேஜ் வந்து இட்ஸ் லைக் அ கேம். அதில் வந்து நமக்கு நம்ம வந்து இதில் புகார் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை, நம்ம பெஸ்ட் கப்பிளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியல அப்படிங்கிறப்ப ஒரு பெண் அந்த பொண்ணு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும், அந்த கணவர் என்ன பண்ணியிருப்பார், அப்போ அந்த கணவர் அவங்க அப்படி நடத்தணும்னா அவர் எவ்வளோ மோசமாக நடந்திருந்தால் அப்படி பேசினா இருக்கிற அளவுக்கு என்ன நடக்கணும், ஒரு கதை இருக்குது. இது ஒரு பக்கம். அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு இன்றைக்கி வந்து ஸ்விங்கிங் கப்பிள்ங்கிற ஒரு கல்ச்சர் இருக்குது, அண்ட் ஸ்விங்கர்ஸ் குரூப்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு தலைமுறை காயா இளைமறை விஷயமாக ஒன்றா இருக்குது. அண்ட் அது எனக்கு தெரிஞ்ச உலகத்தினுடைய நிறைய படங்களில் அது ரோமன் போலான்ஸ்கி தொட்டிருக்காரு, கியூபரிக்கோ தொட்டிருக்காரு. பட் 2010 வருஷம் கழித்து படம் எடுத்தால் அதுக்குள்ளே நான் படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ க்ளூ, இந்த மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் கதையை பற்றி நான் படம் பண்ணணும்னு நினச்சப்போ அதையும் நான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கேங்கிறது இப்போ புரியாது. பட் 10 வருஷம் கழித்து அந்த விஷயங்கள் இன்னும் பாப்புலர் ஆகிறப்ப இந்த படம் அன்றைக்கு அந்த விஷயத்தை பேசுங்கிறதும் புரியும். சார், இதில் கலாச்சாரம் அப்படிங்கிற இதில் இந்த படம் வந்து இது கலாச்சாரங்கிறது என்னென்னு ஒரு கேள்வி இருக்குது சார். சதி உடன்கட்டை ஏறுதல் என்பது கலாச்சாரமா? ஏன்னா பெண்ணை முதல்ல வந்து கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏறணும்னு சொன்னோம், அது மாறிச்சு. அப்புறம் வந்து முடிய மொட்டையடித்து வெள்ளப்புடவை கட்டணும்னு சொன்னோம், அது மாறிச்சு. அப்புறம் வெள்ளப்புடவை மட்டும் கட்டிட்டா போதும்னு சொன்னோம், அது மாறிச்சு. அப்புறம் கலர் புடவை கட்டிட்டு பூவும் வளையலும் போட வேணாம்னு சொன்னோம், அது மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிட்டே இருக்குது. கலாச்சாரம் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. தமிழ்மொழி, தமிழ் மரபு என்பது பெண்களுடைய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். விஞ்ஞானத்தை புறக்கணித்து விட்டு எந்த ஒரு கலாச்சாரமும் கால் ஊன்றி நிற்க முடியாது. விஞ்ஞானத்தோடு சேரும்போது தான், விஞ்ஞானத்தை ஏற்றுக்கிறப்ப தான் அந்த மொழியும் அந்த மரபும் செழித்தோங்கும்.